ஸோ டோரேமான் எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேர் அவங்க டோரேமானோட ஃபேன்ஸ், மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வரக்கூடிய டிவைசஸ் தான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட வேர்ல்டில் ஃப்யூச்சரில் வரப்போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் அதில் வரக்கூடிய டிவைசஸை நாம் என்னென்ன டிவைஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் வாட்ச் அப்படிங்கிற இந்த கேஜெட் தான். இந்த கேஜெட் ஒரு இப்போ நாம் நார்மலாக வாட்சை ரிஸ்ட்டில் தான் கட்டுவோம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நெயிலேயே நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ அதாவது நம்மளோட நகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த வாட்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வந்து நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம். அப்படியே ஸ்வைப் அப் பண்ணி விட்டு நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வர ஃபிட்னஸ் வாட்சர்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக எந்த விஷயத்தையும் காட்டுறது கிடையாது, ஆனால் இந்த வாட்சில் சென்சரோட அக்யூரஸி இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வாட்சோட நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச்லேயே நம்ம வந்து டைமை செட் பண்ணிக்க முடியும். டைம் செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எந்த கலரில் நம்மளோட டைம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த வாட்ச்லேயே நம்ம நெயில் வாட்ச்லேயே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் இந்த வாட்சில் கொடுத்துருக்கதா இந்த வாட்சோட நிறுவனம் சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் டிஸ்டன்ஸ் மெஷரிங் கேஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் தான். கூகுள் நிறுவனம் இப்போ கூகுள் மெஷர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மெஷர்ஸ் ஆப்புக்குள்ளே போன உடனே நமக்கு வந்து நம்மளோட வீடியோ கேம் வந்து ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் கேமரா ஆன் பண்ணிட்டு இப்போ உங்கள் வீடே இருக்குன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம கரெக்டாக எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் செட் பண்ணிட்டோம்னா நாம் வந்து நம்ம வீட்டை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்க்ரீன்லேயே அது எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத வந்து இதிலேயே காமிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எவ்வளோ ஹைட்டாக இருக்கிற பொருளையாக இருக்கட்டும் சரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம அதோடய ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட விரல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து அந்த சைடு வந்து கிளிப் அவுட் இருக்கு இல்லையா, இது தான் நம்மளோட டிவைஸ். ஸோ இந்த டிவைஸை நம்ம ரெண்டு விரலையும் மாட்டிட்டு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் நிற்கிறாரு அப்படின்னா ஸோ நம்ம கரெக்டாக அவரோட கால்லேருந்து மேலே அவரோட ஹெட் வரைக்கும் லைட்டாக சும்மா இப்படி வச்சாவே போதும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஹைட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்குன்னா அந்த டவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அதோட ஹைட் என்ன அப்படின்னு பார்க்குறதும், இனிமேல் நீங்கள் வந்து எதை மெஷர் பண்ணுறதா ஆகட்டும் சரி இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் டேப்பை அளந்து பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் ரெண்டு பேர் வேணும். ஒரு பெரிய பொருளை அளக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு பேர் வேணும், ஆனால் இதுக்கு ஒரு ஆள் மட்டுமே இருக்க போதும். அண்ட் இதில் டைம் வந்து மேக்ஸிமம் நிறையவே சேவ் ஆகுது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு டோரேமானில் அனிமல்ஸ் கூட பேசுகிறதுக்காக அனிமல் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் ஃப்யூச்சரில் அனிமல் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸை நம்ம உலகத்துலேயும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு அனிமல்ஸுக்கு ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும், அந்த அதை வந்து நம்மளோட அனிமல்ஸை கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து நாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அனிமல்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நாம் வந்து நம்மளோட வாக்கி டாக்கி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக பெட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு நல்ல டிவைஸ் தான். எத்தனை பேர் இந்த பெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த அனிமல் டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த நாலு கேஜெட்ஸில் எந்த கேஜெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் உருவாகும், அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.